ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்மளோட காரை இப்போ ரேம்பில் மேலே ஏற்றி நிப்பாடி இருக்கிறோம். எதுக்காக அப்படிங்கிறது தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம காரில் சஸ்பென்ஷன் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கெஸ்ஸு. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு போகிற ரோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுத்தமாக ரோடு இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதில் போகும்போதுலாம் நல்லா கடக் கடக் கடக்கு நமக்கு நல்ல ஒரு சவுண்டு வந்து வருது. நான் கார் எடுத்ததுலேருந்து நம்மளோட சஸ்பென்ஷனை இது வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணதில்லை. அப்போ கரண்ட்டாக இந்த சஸ்பென்ஷன் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த சஸ்பென்ஷனை சேஞ்சும் ஆக்சுவலாக பண்ண போகிறோம் போயிருந்ததுன்னா. இப்போ எவ்வளோ பட்ஜெட் வருது என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாமே கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட மிஸ்டர் சுவாமிநாதன் வந்து நம்ம கூட இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் மிஸ்டர் சுவாமிநாதன். இவர் தான் வந்து நமக்கு இந்த சஸ்பென்ஷனை கம்ப்ளீட்டாக நமக்கு சேஞ்ச் பண்ண போகிறாரு. இது நம்ம இருக்கிற கேரேஜ் வந்து அந்த மதுரவாயில் ரோடில் இருக்கிற ஒரு கேரேஜ், ஆல் ஸ்பாட் ஆட்டோமோட்டிவ், கரெக்டா ப்ரோ? எஸ் அப்படிங்கிற ஒரு கேரேஜ்லாம் நம்ம இருக்கோம். இங்கே மல்டி பிராண்டில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரோ தான் வந்து இங்கே சீஃபாக இருக்காரு. இப்போ அவர் தான் நமக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்ல போகிறாரு. உள்ளே இருக்க பிஸ்டன்ஸில் இருக்க ஆயில்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகிருக்கு. ட்ராப் பண்ணணும், உங்களுக்கு ஆக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஒன்லி ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கனால உங்களுக்கு மற்ற ஜாயின்ஸ், பால் ஜாயின்ஸ் எல்லாமே வந்து வீக் ஆகிருக்கு. வீக் ஆனோன்னு தேப்பாருங்க, இந்த எண்டோட பால் ஜாயின்ஸ் எல்லாமே க்ரீசிங் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ப்ளஸ் இந்த குஷனிங் எஃபெக்ட் ஃபெயிலியர் ஆனதுனால உங்களுக்கு ரப்பர் காம்போனெண்ட் எல்லாமே டேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ. உள்ள டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டீரிங் ஆனது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பேசிக்கலாக நம்ம வண்டியை செக் பண்ணோம் அப்படின்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் இருக்கிற ஏரியா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக வந்து வெயிட்டேஜ் இருக்கிற ஏரியா. ரியர் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பெரிய வெயிட்டேஜ் கிடையாது, ஒன்லி பேசஞ்சர் சீட்டிங் மட்டும்தான். ஃப்ரண்ட்டில் இருக்க மெக்கானிசம் வருது, ஸ்டேரிங் கண்ட்ரோல் அபோவ் 90, 100, 110 எல்லாம் கான்ஃபிடென்ட்டாக வண்டி ஓட்டுறது வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பேசிஸ் பண்ணி தான் எல்லாருமே ஓட்டிகிட்ருக்காங்க. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய மெக்கானிசம் வந்து லோயரம், ஃப்ரண்ட் ஸ்டட்டு, ஸ்டட்டுக்கு வர மவுண்டிங் அண்ட் ஸ்டேரிங்க்கு வர இன்னர் அவுட்டர் பால் ஜாயிண்ட். இதுதான் மெயினாக வந்து சஸ்பென்ஷனில் பார்க்க போகிறோம். ஓகே. இது நம்ம இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஆனால் சஸ்பென்ஷன் போயிருக்குங்கிறது 100% கன்ஃபார்ம். ஓகே. அண்டு நோட்டீஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட்டு ஏதோ ஹிட் பண்ணீங்களா? ஓ ஆமாம் ப்ரோ, ஆக்சுவலாக ஒரு மாடு வந்து குறுக்க வந்தது. ஓகே. பட் நான் இடித்ததுக்கப்புறம் எனக்கு வெளியில் எதுவும் டேமேஜ் தெரியல, பட் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தெரியல. ஏன்னா பேசிக்லி கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே இருக்க டேமேஜஸ் மட்டும்தான் பார்க்குறாங்க. ஓகே. ஆனால் பிளாஸ்டிக் காம்போனன்ட்ஸ் பொறுத்தவரை ஹிட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதோட நார்மல் பொசிஷன் வந்துடும். வரும்போது என்ன ஆகுனா கஸ்டமர்ஸ் வந்து கீழே குனிஞ்சு பார்த்துட்டு எதுவும் லீக்கேஜஸ் இருந்தால் மட்டும்தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பெரிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா நோட்டீஸ் பண்ணுறது இந்த பம்பர்ஸை வந்து மேக்ஸிமம் சர்வீஸ் சென்டரில் கொடுக்கும்போது எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா சர்வீஸ் சென்டரையோ இல்லை ஒர்க் ஷாப்ஸில் கொடுக்கும்போதோ அவங்க கிளியராக சார் நான் அதுமாதிரி ஹிட் பண்ணியிருக்கேன், ஏதாவது இன்டர்னல் டேமேஜ் இருக்கான்றது பிரித்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம வண்டியை பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக வந்து இங்கேயே உடஞ்சிருக்குல்ல, ஃபுல் டேமேஜ் ஆகி டோட்டலாகவே இறங்கியிருக்கு. இது என்ன பர்பஸ்னால் இது டோட்டலாக ரேடியேட்டரு அண்டு ரேடியேட்டர் ஃபேன் அண்டு ஏசி கண்டென்சரை ஹோல்ட் பண்ணுற டோட்டல் அசம்பிளி இது. ஓகே. இது உடஞ்சிது அப்படின்னா இன் ஃபியூச்சரில் கம்ப்ளீட்டாக கீழே இறங்கி ரோட்டில் போய் வண்டி கீழே போய் மாட்டிக்கும். அதனால எஸ்கேப். ஓகே. ஆமாம், ரியரில் நம்ம சில சிம்டம்ஸ் வச்சு ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா உள்ளே வர ரியர் பஃபர். ஓகே. இந்த பஃபர் என்ன ஆகும்னா இந்த ஸ்ப்ரிங்கோட டெம்பருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கீங்க இது சப்போர்ட்டுக்கு. இது இல்லாமல் மற்ற வெஹிக்கிள்ஸில் செக் பண்ணிங்கன்னா இந்த ரோஜர் சிஸ்டம் வந்து இருக்காது வர பேஜில். இது கீழே வந்து ரப்பர் ஸ்ப்ரிங்கு மாதிரி ரப்பர் குஷன் வரும். இந்த ஸ்ப்ரிங் கீழே ஒரு பார்ட் இருக்கா? ஒரு பார்ட் ரப்பர் ஒன்று வரும். இந்த ரப்பர் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அப் டு உங்களுக்கு இந்த நீங்கள் போட்டிருக்க அந்த ப்ளூ கண்டி ப்ளூ வச்சுருக்கீங்கள ப்ளூ, அது வரையும் உங்களுக்கு வரும் ரப்பரில் உங்களுக்கு குஷனிங் வரும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பாருங்கள் நம்ம வண்டியில் என்ன ஆயிருக்குன்ட்டு. நீங்கள் ஷாக் அப்சர்ஸ் டோட்டலாக ஃபெயிலியர் ஆகி ஃபுல்லாக ரப்பாக இருக்குது. இது அதாவது உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆக்ஷன்ல மட்டும்தான். இது இது வந்து டிசைன் அப்படியா இல்ல உடைஞ்சிருக்குதா? இது உங்களுக்கு மெல்ட் ஆயிருக்கு, மெல்ட் ஆயிருச்சு அந்த சூடுனால. சூடுனால அது உறைஞ்சி உறைஞ்சி உங்களுக்கு ஹீட் ரப் ஆயி ரப் ஆயி உங்களுக்கு மெல்ட் ஆயிருக்கு டோட்டலாவே. ஓகே. இது டோட்டலாவே ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஓகே. சோ இது இப்போ நம்ம மாத்தணும்னா இந்த ஸ்ப்ரிங்கும் மாத்தணுமா இல்ல இத மட்டும் நம்ம மாத்தணும்? இல்ல, நம்ம ஒன்லி ஸ்ப்ரிங் மாத்த தேவையில்லை. எந்த இது ஃப்ரண்டா இருக்கட்டும் பேக்கா இருக்கட்டும் எந்த வண்டிக்குமே ஸ்ப்ரிங் மாத்த வேண்டியது இருக்காது. ஒன்லி ஹைட்ராலிக் பிஸ்டன்ஸ் அதாவது ஸ்டட்ஸ் னுவாங்க, ரியர்ல ஷாக் அப்சர்வர் னுவாங்க, இந்த ஐட்டம் மட்டும் மாத்தினா போதும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜில் என்னென்ன போயிருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்குரிய ஸ்பேர்ஸ் வாங்குறதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் என்ன அப்படின்னா
சென்னையில் மதுரவாயல் ரோடில் இருக்கிற ஸ்ரீ மகாவீர் ஆட்டோ பார்ட்ஸ் அங்கே தான் நம்ம இருக்கோம். இவங்க புதுசாக வந்து ஒரு அவுட்லெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி அரும்பாக்கமில் வந்து அவங்களோட அவுட்லெட் இருந்தது கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் நமக்கு இந்த சஸ்பென்ஷனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, என்ன பட்ஜெட் வருது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கடைக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ. ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்கள் பேர்? ரோனக் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம காருக்கு நம்ம நிறைய சஸ்பென்ஷன் இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம பண்ணுறோம். பட் அதை பேசுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த கடை எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதுக்கு முன்னாடி வேறு இடத்துல இருந்துட்டு இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். எங்கே இருந்தது, இப்போ எங்கே வந்து? ஸோ நம்ம கடை 2005 அரும்பாக்கம்ல இருந்துச்சு, அரும்பாக்கம் மெயின் ரோட்ல இருந்துச்சு. ஸோ நமக்கு அது இடம் பத்தில் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம மதுரை ஷிஃப்டாக இருக்கோம். ஒரு சென்டர் மார்க்கெட் பிளேஸ் இருக்குது, பெட்டர் மார்க்கெட் இருக்குது இது. ஸோ நம்ம ரெண்டு ஃப்ளோர் வாங்கியிருக்கோம் இப்போது. ஸோ ரெண்டு ஃப்ளோரில் நம்ம ஃபுல் ஸ்பேர்ஸ் வச்சுட்டு ஃபுல் பிஸ்னஸ் பண்ணுறோம். அந்த இடம் சின்ன பண்ணி சொல்லிட்டு நம்ம இங்கே மதுரையில் முருகன் ஆச் பக்கத்தில் நம்ம ஷிஃப்டாக இருக்கோம் இப்போது. ஓகே ப்ரோ. இப்போது ஸ்பேர்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா நீங்கள் என்ன மாதிரியான வெஹிக்கிள்க்கு நீங்கள் ஸ்பேர்ஸ் வச்சுருக்கீங்க? ஈவன் நீங்கள் ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்க்கும் ஸ்பேர்ஸ் இருக்குமா, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை ப்ரோ, ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸ் நம்ம பண்ணுறது இல்லை. ஓகே. ஒன்லி ஃபார் கார், ஃபோர் வீலர் கார் ஸ்பேர் பார்ட்ஸ் ஃப்ரம் மாருதி ரேஞ்ச், மாருதி ஹாண்டை, வோல்ஸ் வேகன், ஹாண்டா, பிஎம்டபிள்யூ எல்லாமே நான் ஃபுல்லாக பண்ணுறேன். எல்லா ப்ராண்டுக்குமே பண்ணுறேன், எல்லா ப்ராண்ட் பண்ணுறோம். சில ஐட்டம்ஸ் இருக்கோ, சில ஐட்டம்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்டர், சில ஐட்டம்ஸ் கிடைக்காது, அது ட்ரை பண்ணலாம் வாங்குறதுக்கு. லக்ஸுரி கார்ஸ் கூட, லக்ஸுரி கார்ஸ் கூட அகேன்ஸ்ட் ஆர்டர் எல்லாமே தந்துடலாம். ஓகே சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம காரில் வந்து மோஸ்ட்லி இந்த சஸ்பென்ஷன் ரிலேட்டட் தான் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, ஒரிஜினல் சஸ்பென்ஷன் வந்து நமக்கு கிடைக்குமா, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ப்ரோ, இப்போ உங்கள் வண்டி இருக்குது ஹாண்டாய் I10. கரெக்ட். I10க்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சஸ்பென்ஷன் சீப். ஸோ கம்பேர்ட் டு அதர் பிராண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வண்டிக்கு சஸ்பென்ஷன் 1300 ரூபாய் 1200 ரூபாய் ரேட்டில் வரும். நீங்கள் வேறு பிராண்ட் வாங்கினீங்கன்னா 1500, அந்த ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஹாண்டைக்கு நம்ம பார்த்தா ஒரிஜினல் தான் சீப்பு. அண்ட் நீங்கள் சஸ்பென்ஷன் ஓஎம், எப்போ ஓஎம்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர், ஓஎம் அது இதுதான் யார் தயார் பண்ணுறாரு, எந்த கம்பெனி தயார் பண்ணிட்டு ஹாண்டைக்கு சப்ளை பண்ணுறாரு, ஹாண்டை தேர் புட்டிங் த லிவரி அண்ட் கிவிங் டு ஆஃப்டர் மார்க்கெட். ஸோ அதுதான் எந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாரு அந்த கம்பெனி நம்ம வாங்க டைரெக்டாக தருவோம். சில ஐட்டம்ஸ் தருவோம், எதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாண்டா இது ஷாக் அப்சர் சீப், ரொம்ப சீப். ஸோ நம்ம இதே தரோம். வேறு வண்டி நீங்கள் பார்த்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹாண்டா, நீங்கள் நம்மக்கிட்ட ஷாக் அப்சர் வாங்கினீங்கன்னா 2400 ரூபாய் அண்ட் ஒரிஜினல் போய்ட்டு வாங்கினீங்கன்னா 4000 ரூபாய். ஸோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, 40-50% டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் கம்மி பண்ணுறது நம்மக்கிட்ட நீங்கள் வாங்குறீங்க. ஓகே. அண்ட் அந்த நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் தரோம்னா அது ஓஎம் பார்ட்ஸ், யார் தயார் பண்ணுறாரு. அண்ட் நீங்கள் ஹாண்டாவில் வாங்கினா கேரண்டி கிடைக்காது, இதில் வாங்கினா நம்ம 3 மந்த்ஸ் கேரண்டி கூட தருவோம் சஸ்பென்ஷனுக்கு. சஸ்பென்ஷன் ஒட்டி சொல்லலாம், 3 மந்த்ஸ் கேரண்டி கூட தருவோம். அதனால நம்ம ஓஎம் யார் தயார் பண்ணுறாரு டைரெக்டாக வாங்கி தரோம். ஸோ உங்களுக்கு ரேட் கூட கம்மியாக வரும், குவாலிட்டி கூட காம்ப்ரமைஸ் ஆகாது, அண்ட் கேரண்டி கூட கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் I10 உங்கள் வண்டிக்கு ஃப்ரண்ட் ஷாக் அப்சர்வர், இது ஹாண்டை ஒரிஜினல். எதுக்கு ஒரிஜினல் தரோம்னா ஒரிஜினல் சீப் உங்கள் வண்டிக்கு. இப்போ ஒரிஜினல் எவ்வளோ இருக்குது, 1245 தான் உங்களுக்கு ஒரிஜினல், ஒரு பீஸோட ரேட். இதுதான் உங்கள் ஷாக் அப்சர், சில வண்டிக்கு ஸ்ப்ரிங் போகாது, உங்கள் வண்டிக்கெல்லாம் ஸ்ப்ரிங் போகாது, அதெல்லாம் ஸ்டெபிலிட்டி. ஸோ அதெல்லாம் பழசே மாட்டிடலாம். இதுக்கு கிட்டு மவுண்டிங் வரும் தனித்தனி, அதாவது ஸ்மால் ஸ்மால் அமௌண்ட்டு, அதுவும் 600-500 வரும், அதெல்லாம் மாற்றிடலாம். அது ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸ்க்கு ஒரிஜினல் பார்ட்ஸ்க்குன்னா அது ஏன் சொன்னால் திஸ் ரேட்ஸ் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட். இதுக்கு பாதி ரேட், இதுக்கு பாதி ரேட்டு. அண்ட் குவாலிட்டி வைஸ் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். அண்ட் அந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறது, இது உங்கள் வண்டிக்கு ஐட்டம் இருந்து பிரேக் பேட்ஸ் வச்சுக்கோங்க, இது பிரேக் பேட்ஸ் உங்கள் வண்டிக்கு, இது ஹாண்டா ஒரிஜினல். ஓகே, திஸ் இஸ் காஸ்டிங் யூ அரௌண்ட் 1200 ரூபீஸ் ஐட்டம் இது. இப்போ நான் வேறு மேக் காமிக்கிறேன், திஸ் இஸ் ஓகே, இது இது வேறு மேக்கு. இது பார்த்தீங்கன்னா இது ஓய் மேனுஃபேக்சரிங் மேக் தான், இது உங்களுக்கு 750-850 தான் வரும். ஸோ உங்களுக்கு அவ பார்த்தா 30-40% டிஸ்கவுண்ட் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. இதுக்கு இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. அண்ட் இது ரேட் 1200, இது 750. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு, ஆல்மோஸ்ட் 40% டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. ஃபோட்டோட ஸ்பேர்ஸ் வந்து நமக்கு வந்து வெளியில் போனதுனால கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த யூஸ்டு காரில் வாங்குறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். பட் இவங்கக்கிட்ட ஃபோர்டோட எல்லா காரோட ஸ்பேர்ஸுமே வந்து உங்களுக்கு இங்கே ஸ்டாக்கே வந்து வச்சுருக்காங்க. ப்ராப்ளி கண்டிப்பாக ஃபோர்டு வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட காருக்குரியது நமக்கு பின்னாடி வந்து க்ளீனாகவே இங்கே நேம் போர்டே நமக்கு வச்சுருக்காங்க. I10ஓட கப்பா இன்ஜின்குரிய ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து நமக்கு அடுக்கி வச்சுருக்குது. என்னோடய காருக்கு நான் இதுக்கு முன்னாடியே இங்கே வந்து நான் ஸ்பேர்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கிறேன், அதனால தான் திருப்பி இங்கே வந்தேன். உங்களுக்கு நான் காமிக்கிறேன், காமிக்கணும்னு தோணுச்சு காமிக்கிறேன். நீங்கள் உள்ளே வாங்க, வேறு என்னென்ன கார்ஸுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க பண்ணுறது வந்து மோஸ்ட்லி ஃபோர் வீலருக்கு மட்டும்தான் பண்ணுறாங்க, அதுவும் காருக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு
இவங்க வந்து பண்ணுறாங்க. நம்ம காரில் என்ன போயிருக்குன்னு தெரிஞ்சாதானே நம்மளால் ஸ்பேரே வாங்க முடியும் இல்லையா. அப்போ இவங்களோட டையப்பில் நிறைய மெக்கானிக்ஸ் வந்து இருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம காரை காமிச்சு என்னென்ன ஸ்பேர் போயிருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு இந்த ஸ்பேரை வாங்கி அவங்கக்கிட்ட வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி தராங்க. நான் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் வந்து ஓவராலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இப்போ சஸ்பென்ஷன் மட்டும் நம்ம மாற்ற போகிறதில்ல, அதோடு சேர்ந்து நிறையா விஷயங்களும் நம்ம மாற்றுறோம். அதுவும் நான் வீடியோ நல்லா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்பேர்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ பட்ஜெட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் ஷாக் அப்சர் ப்ரோ வண்டிக்கு. ஃப்ரண்ட் ஷாக் அப்சர் இது மேண்டட்ரி ஒரு ஓகே சர்வீஸ் மாதிரி பண்ணுறோம். ஃபேன் பெல்ட் கூட மாற்றுறோம். இது லோவர் ஆர்ம் வண்டிக்கு. இது லிங்க் ராடு, இது ஸ்டேரிங் பால் ஜாயின்ட், இது ரியர் ஷாக் அப்சர், இது கேர் ஆயில், கிளச் மாட்டேன் கேர் ஆயில் தேவைப்படும், இது கிளச்சுக்கு கேபிள், இது கிளச் செட்டு பேரிங். இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கிளச் செட் பேரிங் கிளச் கேபிள் எல்லாமே ஓய் தந்திருக்கேன். எதுக்கு சொல்கிறீங்க, இந்த வண்டிக்கு ரொம்ப ரொம்ப சீப் ஆஃப்டர் கம்பேர் டு அதர் பிராண்ட்ஸ். அதர் பிராண்ட் கூட வாங்கினா இதே ப்ரைஸிங்கில் வரும், ஏன்னா 50-100 ரூபா கம்மியாக வரும். ஸோ அது நம்ம ஒரிஜினல் போட்டுடலாம். இப்போ நீங்கள் வேலை வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபார் எக்ஸாம்பிள் போல பார்த்தீங்கன்னா அதில் 10,000 ரூபா கிளச்சு உங்களுக்கு 7,000 ரூபா நான் தருவேன். அது எவ்வளோ ஆச்சு, 30% டிஃப்ரென்ஸ் ஆச்சு. அதான் நான் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறக்கு ஆஃப்டர் மார்க்கெட் எதுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் நீங்கள் போகணும். ஃபார் சில வண்டிக்கு சில ஹாண்டிக்கு நான் சொல்லவே இல்லை, சில வண்டிக்கு நான் கரெக்டாக கைட் பண்ணுவேன். உங்களுக்கு ரெண்டுமே ரேட் சொல்லிவிடுவேன். விச் ஒன் எவர் யூ கம்ஃபர்டபுள் யூ கேன் டேக். நான் மகாவீரில் கிட்டத்தட்ட 13 வருஷமாக மெட்டீரியல் வாங்கின்னு இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஓகே தான். பொருள் கேட்ட டைமுக்கு கொடுக்குறாங்க, கேட்ட டைமுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. அதுவும் மெட்டீரியல் ரேட்டும் மற்ற கடையை விட ஓரளவுக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்குது. எனக்கு திருப்தியாக 13 வருஷமாக நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். மகாவீர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக எனக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சது. ஒரு அமித்ஷார் எல்லாருமே எனக்கு நல்லா தெரியும். எனக்கு வந்து நான் என்ன பொருள் கேட்குறேனோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. இந்த டைம்னா அந்த டைத்துக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ப்ளஸ் வந்து என்னென்னா மற்றவில் வந்து கம்பேர் பண்ணும்போது ரேட் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும், ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது ஒரு 50 ரூபா 100 ரூபா கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இவங்ககிட்ட வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து நான் வந்து பழக்கம் வச்சுருக்கேன். ரொம்ப வருஷமாக வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஸ்ரீ மகாவீர் அந்த ஆட்டோ பார்ட்ஸ்லேருந்து ஸ்பேர்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்கள் கீழே பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கார் என்ன நிலைமையில் மேலே நிற்கிது அப்படிங்கிறத பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கலட்டி போட்டு அக்குவேர் ஆணி வர நிற்கிது. இப்போ இதுக்கு எவ்வளோ நமக்கு செலவாயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த பில்லு. ரெண்டு பில்லை வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ மொத்தம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்லு 11,800, இன்னொரு பில்லு 12,200, மொத்தம் வந்து 23,000 ரூபாய் வந்து பார்ட்ஸ் மட்டுமே நமக்கு செலவாயிருக்குது. அந்த அளவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். நம்ம பிளான் பண்ணது என்ன அப்படின்னா சஸ்பென்ஷன் மட்டும்தான் பிளான் பண்ணோம். பட் கலட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அதாவது மேலே தூக்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நிறையா விஷயங்களை வந்து நம்ம காரில் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது. கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அது எல்லாத்தையுமே இப்போ வந்து ஒர்க் பண்ணி அப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சஸ்பென்ஷனை இறக்குனதுக்கப்புறம் புதுசுக்கும் பழசுக்கும் என்ன சேஞ்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து நீங்கள் பார்க்கலாம். இதான் வந்து பெல்கட்டா, என்ன ப்ரோ பெல்கட், பல்கட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம காரில் முன்னாடி இப்படி இருக்குது, நிறைய மவுண்ட் வந்து இதில் தான் வந்து உங்களுக்கு வருது. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஸ்க்ரூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரேடியேட்டர்லேருந்து நமக்கு பல விஷயங்கள் இதில் தான் வந்து கனெக்ட் ஆகுது. இது எப்படி உடஞ்சிருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு சைடு இந்த உடஞ்ச விஷயம், இந்த பக்கம் அதோடய ப்ரொஜெக்ஷனோட அந்த ஃபெயிலியரையும் நீங்கள் பாருங்கள். இந்த பக்கமும் உடஞ்சிருச்சு. இது இன்னும் கொஞ்ச நாள் இப்படி நம்ம ஓட்டியிருந்தோம் அப்படின்னா ஓட்டிகிட்ருக்கும்போதே வெட்டப்பாலத்தில் எடுத்துக்கலையாங்கிற மாதிரி பல விஷயங்கள் கலண்டு விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே நான் காமிக்கிறேன். இதான் வந்து லோயர் ஆம். ஆக்சுவலி இந்த லோயர் ஆமில் என்ன விஷயம் கட்டாயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதை பென் பண்ணுங்கள். இங்கே பார்க்கலாம், இங்கே வந்து கட்டாயிருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிற பால் ஜாயிண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம், கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகி உள்ளே இருக்கிற அந்த கிரீஸ் எல்லாமே வந்து வெளியில் வந்துருச்சு. நம்ம கார்லேருந்து எடுத்த சஸ்பென்ஷன் தான் வந்து இது. இது சுத்தமாக டெட் ஆயிடுச்சு. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே மேலே ஒரு ராடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலாக நம்ம இப்படி நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா அதுவாகவே என்ன பண்ணணும்னா மேலே வரைக்கும் திருப்பி எந்திரிக்கணும். உள்ளே போனால் போனபடி மனுஷன் அப்படியே இருக்கார், நம்ம கையை வச்சு இழுத்தால் தான் வெளியே வருது. ஸோ இப்படின்னா இது கம்ப்ளீட்டாக டெட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நான் புது சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
இது வந்து இப்போ நம்ம மாற்ற போகிற புது சஸ்பென்ஷன். இந்த ராடை வந்து இங்கே பாருங்கள், நல்லாவே என்ன பண்ணுறேன், உள்ளே ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆயிலோட ப்ரெஷர்னால இது என்ன ஆகும், திருப்பி ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு மேலே வரும். ஸோ இந்த கண்டிஷனில் இருந்தால் தான் அந்த சஸ்பென்ஷனே ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பட் நம்ம சஸ்பென்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக காலி. இப்போ இதுக்கு மேலே என்ன இருக்கும்னா, ஓகே இன்னொரு செட்டப் வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து அதர் சைடில் இருக்கிற சஸ்பென்ஷனு, இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும் சஸ்பென்ஷன் வந்து வண்டியில். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் வந்து உள்ளே இருக்கிற அந்த ஆயில் சஸ்பென்ஷனோட சேர்த்து இந்த மாதிரி வந்து நம்ம கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து நம்ம கார் ஸ்டெபிலைசர் ப்ரோ நம்ம மாட்டியிருந்தோம் இல்லையா, அது சரியா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வண்டி வந்து ரெடியாகி நமக்கு நிற்கிது. ஸோ நேற்று நம்ம வந்து கிட்டத்தட்ட மார்னிங் ஒரு 11:00 வந்து விட்டுருந்தோம். நம்ம பிளான் பண்ண ஓகே வந்து சஸ்பென்ஷன் மட்டும்தான். பட் நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எப்படி எலி குதறி வைக்குமோ அது மாதிரி நம்ம வண்டியில் பல விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி ப்ரோ வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வண்டியை வெளியில் பார்க்குறதுக்கு நமக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. இதே தப்பு தான் வந்து ஆக்சுவலி நான் பண்ணியிருந்தேன். நமக்கு வெளியில் வந்து பெருசாக தெரியாத விஷயங்கள், உள்ளே வந்து பல விஷயங்கள் வந்து நமக்கு ஸ்லோவாக வந்து வியர் அண்ட் டியர்னால நமக்கு பிரச்சனைகள் நிறையா வந்துகிட்டே இருக்குது. இப்போ வண்டியை நம்ம ஓட்டி நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சுவாமிநாதன் ப்ரோக்கும் தினேஷ் ப்ரோக்கும் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம தேங்க் பண்ணோம். அவங்க ரெண்டு பேரும் தான் நேற்று கிட்டத்தட்ட 9:00 வரைக்கும் இந்த வண்டியை வந்து ஒர்க் பண்ணி நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில், இதோட லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து வண்டியை ஓட்டி வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்ம போன ரோடு, ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டுக்கு போகிற ரோடு அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபுல்லாக ஜல்லியாக இருக்கிற ரோடு தான். அதே ரோடுக்கு இப்போ மறுபடியும் நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்பவே வந்து மேடு பள்ளமாக இருக்கிற ஒரு ரோடு. ஸோ இப்போ இந்த சஸ்பென்ஷன் வந்து எனக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் அந்த சின்ன அந்த கடக் கடக்குன்னு வர சவுண்டு வந்து நம்மளோட ஸ்டேரிங் பாக்ஸில் வந்து ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு நம்ம அதை கை வைக்கலை. ஸோ சஸ்பென்ஷன்லேருந்து வர்ற சவுண்டு வந்து நல்லாவே வந்து அரெஸ்ட் ஆகிருக்கு. ஒரு மாதிரி இன்ஸ்டபிலிட்டியாக இருந்த விஷயம் ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக வந்து நமக்கு இருக்கிறது நமக்கு தெரியுது. அப்போ நம்ம நிறையா ஒர்க் பண்ணோம், அதில் ஒரு ஒர்க் வந்து சஸ்பென்ஷன், அதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து சூப்பராக வந்து நமக்கு தெரியுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ அடுத்து ஒரு பிளெயின் ரோடு போயிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இந்த கிளச்சுமே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அது போக நமக்கு இந்த ஏர் இன்லெட்லுமே நிறைய அடாப்பு இருந்தது, எல்லாமே வந்து நமக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால் பவருமே வந்து பெட்டராக மாறியிருக்கும் அப்படிங்கிறது தான் அவரோட பாயிண்ட்டு. ஸோ அதை வந்து இப்போ ஒரு பிளெயின் ரோடு போயிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்ல ஒரு பிளெயின் ரோடுக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. ஸோ இதில் எனக்கு இம்ப்ரூவ் ஆன விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அந்த லோயர் கியரில் நல்ல ஒரு புல்லிங் வந்து நமக்கு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அது இல்லாமல் இருந்தது. அந்த கிளச் பிளேட் இஷ்யூனால ரொம்பவே வந்து சட்டிலாக இருக்கும் ஆக்சுவலி பவரு, அது நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்னொன்று, அந்த இன்லெட்டோட ஏரோட அந்த பேசேஜை சூப்பராக அவர் க்ளீன் பண்ணி போட்டதுனால நல்லாவே வந்து எனக்கு ஒரு பக்கா ஒரு பவர் பஞ்ச் வந்து நமக்கு கிடைக்குது. இன்னொன்று, சஸ்பென்ஷனோட எஃபெக்ட் வந்து இந்த பிளெயின் ரோடில் கூட நமக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இந்த பிளெயின் ரோட்லேயுமே வந்து ஸ்லைட்டாக ஒரு மாதிரியான ஜர்க்கியான ஒரு டிரைவ் வந்து இருந்தது, அது சூப்பர் ஸ்மூத்தாக வந்து இப்போது மாறிடுச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இந்த வண்டியே வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு அப்கிரேட் பண்ண ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இன்னும் நமக்கு பெண்டிங்கான விஷயம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டேரிங்கில் இருக்கிற அந்த ஒரு சின்ன சவுண்டு, அதையும் கூடிய விரைவில் ஒரு சேஞ்ச் வந்து நம்ம பண்ணிடுவோம். அதையும் நம்ம ஒரு வீடியோவாக கேப்சர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? ஸோ ஹோப் இந்த வீடியோ நம்ம காரில் பண்ண எல்லா விஷயத்தையும் கிளியராக உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக இந்த சஸ்பென்ஷனோட சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், என்னென்ன விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அந்த ஸ்பேர்ஸோட காஸ்ட்லாம் எப்படி இருந்தது, ஓஎம்னா என்ன, ஆஃப்டர் மார்க்கெட்டில் நமக்கு எவ்வளோ வரும், எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.